செம்பூரில் கிடைத்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. 2002 காரைக்குடி சிக்ரி நிறுவனத்தார் கம்பன் மணிமண்டபத்தில் புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். தங்குவதற்கு காரைக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சிக்ரிக்கு சொந்தமான வனாந்திரம் போன்ற இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியில் அமைந்திருந்த இல்லங்களை கொடுத்திருந்தார்கள். காலையில் எழுந்து ஜன்னலை திறந்தால் கிராமங்களில் கோழிகள் உழுவுவதைப் போல் அங்கு மயில்கள் உழுவுவதை கண்டேன். மயில் அகவும் சப்தத்தில் சீக்கிரமாகவே விழிப்பு வந்தது. நெல்லி மரங்களும் மலர்வனங்களுமாய் மனதை கொள்ளை கொண்டதால் முதல் 2 புத்தக கண்காட்சியில் இருந்துவிட்டு சென்னை வரலாம் என்று திட்டமிட்டிருந்தது மாறி 10 அங்கேயே தங்கினேன். அப்போது கண்காட்சி அரங்கிற்கு ஒரு நாள் திரு ஸ்ரீனிவாசன் என்பவர் வந்திருந்தார். அவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவருடன் வெடவெட என ஒரு இளைஞரும் நின்றிருந்தார். ஆசிரியர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த இளைஞரை குறித்தும் கூறினார். அந்த இளைஞரின் முயற்சியால் போராட்டத்தால் முளைவிட்டிருந்த ஓர் இடத்திற்கு என்னை அழைத்தார். மறுநாள் காலை வருவதாக சொல்லியிருந்தேன். நான் தங்கியிருந்த இடத்திற்கு ஆட்டோ வந்தது. அந்த இளைஞர்தான் ஓட்டி வந்தார். ஏறி அமர்ந்தேன். ஓட்டுநரின் இருக்கைக்கு பின்னால் எழுதியிருந்த வாசகம் என்னை மிகவும் யோசிக்க வைத்தது. இந்த ஆட்டோவில் பயணிக்க கூட தகுதியில்லாத என்னை இந்த ஆட்டோவிற்கு உரிமையாளராக்கிய மந்திராலய மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு உயிர் உள்ளவரை நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்கின்ற ரீதியில் எழுதியிருந்ததைக் கண்டு, இந்த ஆட்டோ உங்களுடையதா என்றதும் ஆமாம் என்றார் அந்த இளைஞர். அப்படியானால் இவரின் வாழ்வில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவர் அழைத்து சென்ற இடத்திற்கு சென்றேன். என் நினைப்பு உறுதியானது. பின்னர் அவ்வப்போது ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் அந்த இளைஞரும் தொடர்பில் இருந்தனர். சில ஆண்டுகள் கழித்து ஆசிரியர் ஸ்ரீனிவாசனின் குமாரத்தியை என் தாய் மாமாவின் பேரனுக்கு மணமுடித்து கொடுத்ததால் அடிக்கடி அவரை பல சந்தர்ப்பங்களில் சந்திக்க நேர்ந்தது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 8 வெளியீடாவதற்கு 2 முன்பு அந்த இளைஞர் தொலைபேசியில் என்னுடன் பேசினார். விழா நடக்கும் இடத்தை கேட்டார். தானும் வருவதாக கூறினார். அவ்வாறே ஒரு குழுவாக வந்தார். நூல் வெளியீடானதும் என்னை கௌரவிக்க மேடைக்கு வந்தார். ஆளுயர மாலை அணிவித்து நான் 2 பேசுகிறேன் என்று மைக் பிடித்தார். அவர் பேச பேச அனைவரும் நிசப்தமாயினர். பலரது விழிகளில் நீர் திரண்டது. மேடையில் இருந்தவர்களையும் பார்வையாளர்களையும் தனது ஆவேசமான யதார்த்தமான பேச்சினால் கட்டுண்ட வைத்த அந்த இளைஞரின் வாழ்க்கை பாதை சற்றே அல்ல, நிரம்பவும் கரடுமுரடானது. சிறுவயதிலேயே ஏற்பட்ட சோகம், வறுமை, ஏமாற்றங்கள், ஒரு கவலம் சோற்றுக்கு வாடிய கொடுமை, ஆஹா இனி நல்ல காலம் என்கின்ற நம்பிக்கை வரும்போது ஏற்பட்ட பேரிடி என பல சோதனைகள். அதனால் எந்த திசையில் செல்வது என தெரியாது. தடுமாறி பாதை மாறி போன போதும் ஸ்ரீ குருராஜர் ஒவ்வொரு நிலையிலும் அவரை ஆட்கொண்ட விதம் இருக்கிறதே. அப்பப்பா, சில இடங்களை படிக்கையில் உங்கள் மனம் கனத்துத்தான் போகும். ஆனாலும் வேறு வழி இல்லை. அவர் வாழ்வில் நிகழ்ந்ததை அப்படியே நான் எழுதித்தான் ஆக வேண்டும். நான் பல காலம் அந்த இளைஞரை அவரின் செயல்பாடுகளை கவனித்து கண்காணித்து வந்ததன் அடிப்படையிலும் அவரே அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இங்கு எழுதியிருப்பதை கொஞ்சம் சகிப்புத்தன்மையுடன் படித்திட வேண்டுகிறேன். காரைக்குடி. 5 என 6 கொண்ட குடும்பம் அது. கடைசி பையன் முருகானந்தம். அம்மாவிற்கு அத்தனை செல்லம். சாதாரண வசதியிலும் மக்களை சீராட்டி வளர்த்தார். முருகானந்தம் பள்ளிக்கு சென்று 2 ஆன நிலையில் தாயாருக்கு உடல்நிலை பாடாய்படுத்தியது. முருகானந்தனின் தாயாருக்கு வந்திருந்த நோய் சாதாரணமானதல்ல, புற்றுநோய். அவர்கள் நிலைக்கு மருத்துவம் செய்து கொண்டனர். என்றாலும் புற்றுநோய் தாயாரை தின்றுவிட்டது. அப்போது முருகானந்தத்துக்கு 9. பெரிய அண்ணனுக்கு 22. இருக்கிறதோ இல்லையோ, மனைவி இருந்த வரையில் தனக்கும் மக்களுக்கும் வயிறு காயாமல் இருந்தது. மனைவியின் இறப்பிற்கு பின் நிலைமை மாறிவிட்டதே என முருகானந்தனின் தந்தை மனசுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தார்.
மன அழுத்தம் அதிகமாகி அடுத்து என்ன செய்வது, குழந்தைகளை எப்படி கவனித்துக் கொள்வது என்று கலங்கினார். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாய் இருந்தனர் என்றாலும் 6 பிள்ளைகளும் தாயின்றி தாயன்பு அற்றவர் ஆயினர் என்றோ என்று பெரிதும் மனம் கலங்கினார். புற்றுநோயால் தாயார் துடித்துடித்ததே எப்போதும் முருகானந்தம் கண்களில் நின்றது. எதிலும் மனம் ஈடுபடவில்லை. ஏதோ ஒப்பிற்கு படித்து கொண்டிருந்ததோடு சரி. எப்படியோ ஒரு வழியாக 8ஆம் வகுப்பை கடந்தார். பெரிய அண்ணன் சம்பாதிப்பதற்காக பாம்பே சென்றார். அவருக்கு திருமணமும் ஆகியிருந்தது. மும்பை புறநகர் பகுதிகளில் செம்பூரும் ஒன்று. அங்கே ஓரிடத்தில் அவருக்கு மேனேஜர் உத்தியோகம், கொஞ்சம் அடாவடியான உத்தியோகம். செம்பூர் பகுதியில் சாமி என்றாலே பிரசித்தம். அப்படி ஒரு நல்ல பெயர் அவருக்கு. காரைக்குடியிலே அம்மா காலமான பின்பு படிப்பில் கவனம் செலுத்தாமல் அதே ஏக்கத்தில் கடைசி தம்பி முருகானந்தம் 9ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்தமையால் அவனை பம்பாய்க்கு அழைத்து கொள்ளலாம். அனாவசியமாக தங்கைக்கு ஏன் தொந்தரவு தந்து கொண்டிருக்க வேண்டும் என்று முருகானந்தத்தை புறப்பட்டு வர சொன்னார். நான் பணிபுரிகிற இடத்திலேயே உனக்கும் வேலை என்றதும் 1000 கனவுகளோடு முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டியில் அதிக இடிபாடுகளுடன் பயணித்து மும்பைக்கு வந்தார் முருகானந்தம். டே, உனக்கு இங்குதான் வேலை, இதுதான் உன் வேலை என்றதும் முருகானந்தத்திற்கு அதிர்ச்சி ஆயிற்று. ஆனாலும் தனக்கு இதைவிட வேறென்ன வேலை கிடைத்துவிடும் என்றும் தோன்றியது. ஒழுங்காக படித்திருந்தால் இந்த வேலைக்கு வந்திருப்போமா? எப்படி படிப்பது? தாயின் துயரம் மனதை அரித்ததால் மனம் ஊன்றவில்லையே. அப்படியே படித்திருந்தாலும் தொடர்ந்து மேல் படிப்பிற்கு யார் செலவு செய்வது? அதனால் இப்போதைய நிலைக்கு இந்த வேலை போதும் என மனம் சமாதானமாயிற்று. அது ஒரு உரிமம் பெறாத மதுபானக்கடை. கார் டியூப், லாரி டியூப்களில் வரும் சாராயத்தை இவர்களாகவே அதற்கேற்றாற்போல் தண்ணீர் கலந்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கடையின் உரிமையாளர் ஒரு சேட்டு. அங்குதான் முருகானந்தனின் அண்ணனுக்கு மேனேஜர் வேலை. எப்போதும் காவி கட்டி கொண்டு அவ்வப்போது கடையிலும் வெளியிலும் ஏற்படும் தகராறுகளை தீர்த்து வைத்து கொண்டு பஞ்சாயத்து செய்து கொண்டு ஒரு தாதாவை போல் விளங்கினார். அக்கடையில் முருகானந்தனுக்கான வேலை மதுபானம் குடித்து வைக்கும் டம்ளர்களை சுத்தம் செய்து வைப்பதுதான். நான் மேனேஜராக இருந்தாலும் எடுத்த எடுப்பில் உனக்கு மதுவை கலக்கும் வேலையையோ ஊற்றி தரும் வேலையோ தர முடியாது. அடிமட்டத்தில் இருந்துதான் மேலே வர வேண்டும் என்று அண்ணன் கூறியிருந்ததால் அடுத்தவர் மது குடித்த எச்சில் டம்ளர்களை எல்லாம் தன் வயிற்றை கழுவுவதற்காக கழுவிக்கொண்டிருந்தார். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் திட்டுக்களையும் குட்டுக்களையும் இனாம்களையும் பெற்றுக்கொண்டு அதிலேயே மனநிறைவு கண்டு அந்த கடையின் ஓர் அறையிலேயே முடங்கிக் கொண்டு நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அறை என்றால் விசாலமான அல்லது வசதியான அறை அல்ல, அது ஒரு கிடங்கு. பெரிய பெரிய பீப்பாய்களும் டப்பாக்களும் டியூப்களும் குவிக்கப்பட்டுள்ள அறையில் இருக்கும் இடத்தில் சுருண்டு படுக்க வேண்டும். கை கால்களை நன்கு நீட்ட முடியாது. எப்போதும் சாராய நெடியுடன் கூடிய அறை. இதையெல்லாம் சகித்து கொண்டு இருந்தபோது காரைக்குடியிலிருந்து வந்த ஒரு கடிதம் முருகானந்தத்தையும் அவரின் அண்ணனையும் அதிர்ச்சியடைய வைத்தது. முருகானந்தத்திற்கு முன் பிறந்த அண்ணனுக்கு புற்றுநோய் என்றிருந்ததும் அடடா, அம்மாவை தாக்கிய நோய் அண்ணனுக்கு வந்துவிட்டதே என்கின்ற கலக்கம் ஏற்பட்டது. அக்கடிதத்தில் உங்கள் பகுதியில் தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருந்தால் தொடர்ந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரன் பெயரில் அர்ச்சனை செய்யவும், அப்போதுதான் மருத்துவமும் ஓரளவிற்கு கை கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. டே, எனக்கு கடையை விட்டு போக முடியாது. செம்பூர் சேட்டா, செம்பூர் செட்டா நகர் நகரில் ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அங்கே எல்லா தெய்வங்களும் உண்டு. நீ போய் உன் அண்ணன் பெயரில் அர்ச்சனை செய்து வா என்றார் சாமி அண்ணன். முருகானந்தமும் செம்பூர் செட்டா நகரில் உள்ள ஆலயத்திற்கு சென்றார். இது வழக்கமான ஆலயங்களைப் போல் இராது. கீழ்த்தளம் மற்றும் மாடியில் திருமண மண்டபம், வங்கி, வணிக வளாகம் என்றிருக்கும். படியேறி மேல் சென்றால் கடைசி தளத்தில் அற்புதமான ஆலயங்களை தரிசிக்கலாம். 1985-86 செம்பூர் செட்டா நகரிலிருந்து திரு எஸ் விஸ்வநாதன் என்றொரு அன்பர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்.
நவீன குருக்ஷேத்திரம் என்னும் எனது நாடக நூலை மேடை நாடகமாக தமது கலா நிலையம் மூலம் அரங்கேற்ற அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். மிகவும் விரிவான ஏற்பாடுகளை செய்து கோலாகலமாக அரங்கேறிய நாடகத்தை நான் நேரில் சென்று காண வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. பத்திரிகையில் வந்த விமர்சனங்களையும் புகைப்படங்களையும் விஸ்வநாதன் அனுப்பியிருந்தார். என் மனைவி என் வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்து பிறந்திருந்த சமயம் அது. கருணை பொழியும் ஸ்ரீ கர்ப்பராட்சாம்பிகை நூலில் இது குறித்து விபரமாக எழுதியிருக்கிறேன். இதன்பின் வேதிகா பிறந்து அடுத்த 2 ஆண்டில் ஐஸ்வர்யா பிறந்து என் மனைவி குழந்தைகளுடன் மும்பையில் அவளின் தாய் மற்றும் சகோதரர்களுடன் இருந்தபோது நான் மும்பை சென்றிருந்தேன். மாங்காடு அம்மன் மீது 1977 நான் எழுதியிருந்த 6 வார பாடல்கள் 1990 பம்பாய் சகோதரிகளால் பாடப்பெற்று முதல் பிரதி தயாராகியிருந்தது. கிரீ ட்ரேடிங் ஏஜென்சி தமது கீதா கேசட்ஸ் மூலம் அதை தயாரித்திருந்தனர். அதன் முதல் பிரதியை எடுத்துக்கொண்டு மும்பையில் இருந்த காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளிடம் கிரி ட்ரேடிங் உரிமையாளர் திரு TVS கிரி அவர்கள் மூலம் சமர்ப்பணம் செய்ய சென்றிருந்தேன். அப்போது செம்பூர் செட்டாநகர் முருகன் கோவிலுக்கு திரு விஸ்வநாதனுடன் சென்றிருந்தேன். அந்த ஆலயத்தில் ஆன்மீக நூல்களை விற்பனை செய்யும் ஒரு ஸ்டால் இருந்தது. எனது ஆன்மீக நூல்களையும் திரு விஸ்வநாதன் தருவித்து அங்கே விற்பனைக்கு வைத்திருந்தார். அந்த முருகன் ஆலயத்திற்குத்தான் முருகானந்தம் சென்று அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி, எங்கள் குடும்பத்தில் இப்படி புற்றுநோய் தொடர்கிறதே, இதற்கு ஒரு வழிகாட்டு, என் அண்ணனை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டு படிகளில் இறங்கி கீழே வந்தபோது புத்தக நிலையத்தில் இருந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் முருகானந்தத்தின் கண்களில் பட்டது. கண்டதும் மனத்துள் அதை வாங்க வேண்டும் என்று தோன்றியது. விலை விசாரித்தார். அப்போதைய விலை ₹54 என்றதும், சார் பத்திரமாக எடுத்து வையுங்கள், வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றார். ₹15 சம்பளத்தில் காஃபி டீ சாப்பாடு என்று அன்றைய பொழுதிற்கு அது சரியாகிவிடும்போது ₹54 அவர் எங்கே போவார்? ஆனால் அன்றிலிருந்து ஒரு உண்டியல் வைத்தார். தாம் செய்யும் சேவைக்காக, அதாவது எச்சில் டம்ளர்களை அலம்புவது, குடித்துவிட்டு அங்கேயே வாந்தி எடுத்தால் கையில் தாங்கி வெளியே போடுவது என்று செய்ததற்கெல்லாம் அவர்கள் தரும் ₹1-2 உண்டியலில் சேர்த்தார். ஆலயத்திற்கு சென்ற போதெல்லாம் வந்து வாங்கிக் கொள்கிறேன், எடுத்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். 4 வாரங்களில் தொகை சேர்ந்தது. சென்றார், பாருங்கள், உங்களுக்காக ஒரே ஒரு பிரதி மட்டும் விற்பனையாகாமல் இருக்கிறது, மற்ற அனைத்தும் விற்றுவிட்டது என்று சொல்லி விற்பனை நிலையத்தில் வியாழக்கிழமை என்று தந்தபோது தொகை கொடுத்து பெற்றுக்கொண்டு மீண்டும் முருகனை தரிசித்து காலடியில் வைத்து எடுத்து வந்து கிடைத்த நேரத்தில் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலை படித்து வந்தார். நூலை படித்து வந்தபோது அவரை அறியாமல் ஒரு உத்வேகம், மன உறுதி, ஸ்ரீ ராகவேந்திர பக்தி முருகானந்தத்திற்குள் ஆழமாய் ஏற்பட்டது. தொடர்ந்து படிக்கையில், நம் கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம், ஸ்ரீ ராகவேந்திரரே வெங்கடநாதனாக இருக்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், ஸ்ரீ குருராஜரை நம்பினால் நடவாததும் நடக்கும் என்கின்ற வைராக்கியம் அவருள் ஏற்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும், படம் வைத்து பூஜிக்க வேண்டும் என்று தோன்றியதும் நூலில் இணைத்திருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை எடுத்து ஃப்ரேம் செய்து தான் தங்கியிருந்த அறையில் ஒரு கம்பில் ஆணி அடித்து மாட்டி பூஜிக்க துவங்கினார். சாராயம் கலக்கும் போது அந்த படத்தின் மீதெல்லாம் சிதறி அடிக்கும். குருராஜா, உனக்கு பன்னீரும் பஞ்சாமிர்தமும் கொண்டு அபிஷேகிக்க வேண்டியது போக, இங்கே இப்படி மதுபான நெடியில் மாட்டி வைத்து விட்டேனே என்று உள்மனம் சொன்னாலும், தினமும் அப்படத்திற்கு பூ வைத்து வியாழக்கிழமைகளில் முழு உபவாசம் இருந்து கடின விரதம் மேற்கொண்டார். அண்ணனும் முதலாளியும் கூட மதுபான கிடங்கில் படம் பூஜை தேவையா என்றனர். முருகானந்தம் கேட்கவில்லை. ஆர்வத்தை பார்த்து முதலாளியே பூஜாய ராகவேந்திராய சொல்லித்தந்தார். இதில் சோதனை என்னவென்றால், மிக சரியாக வியாழக்கிழமை அன்றே வழக்கத்தை விட அதிகமான பேர் வாந்தி எடுப்பர். குப்பை கூட்டி வாந்தியை அலம்பிவிட்டு எச்சில் பாத்திரங்களை கழுவ என்று வேலை சரியாக இருக்கும். சுத்த உபவாசம் என்பதால் வயிற்றில் ஏதும் இல்லாததால் அந்த கொடுமையான நெடியால் குமட்டல் வந்தபோதும் வாந்தி ஏதும்
முருகானந்தத்திற்கு வராது. ஆனால் தினம் தினம் ராயரின் முன் அழுவார். எனக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்கவில்லை, ஏன் இந்த வேலை என்றும் யோசிக்கவில்லை. கொஞ்சம் உயர்வு தரக்கூடாதா? எச்சில் டம்ளர் அலம்புவதை விடுத்து கலக்குதல் விநியோகித்தல் என்று பதவி உயர்வு தரக்கூடாதா என்று கேட்டார். அந்த சமயம் பார்த்து அவரது அண்ணனை முன்விரோதம் காரணமாக யாரோ சிலர் கத்தியால் குத்திவிட்டு ஓடிவிட்டனர். அண்ணனின் மனைவியும் பிரசவத்திற்காக ஊர் சென்றிருந்தார். நான் என்ன செய்யட்டும் முதலாளி என்றார் அண்ணன். நீயும் எனக்கு எவ்வளவோ உழைத்திருக்கிறாய், உனக்கு ஏற்பட்டுள்ள காயம் சிறிதுதான் என்றாலும் உன் தம்பியுடன் ஊருக்கு சென்று ஓய்வெடுத்து குழந்தையுடன் இங்கு வா. ஒரு 5 வருடம் இந்த கடையை உன் முழு பொறுப்பில் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் தொகையும் தந்து அனுப்பி வைத்தார். இருவரும் மும்பையிலிருந்து புறப்பட்டனர். ஆஹா, அண்ணன் முதலாளியாகிவிட்டால் நாம் மேனேஜராகி விட முடியும், நாம் பட்ட கஷ்டமெல்லாம் தீரும் என்று அந்த க்ஷணமே முருகானந்தம் நினைத்தார். ஆனால் பாவம், நடந்ததென்னவோ வேறு.